குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், ஹார்ட் பேஷண்ட்ஸ், இதே ரொம்ப வீக்காக இருக்கவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா என்னடா இது, நான் ஸ்கூலில் கூட இவ்வளோ நேரம் இருந்தது இல்லைடா, இங்கே நடனா 5-6 மணி வரையும் கிளாஸ் வைக்கிறாங்கடா. நீயே கிளாஸில் தூங்கிட்டு தான் இருந்தேன், அப்புறம் என்ன உனக்கு? ஆமாம் மச்சான், ஒரே இடத்துல உட்கார முடியல, ஒரே கசகசன்னு இருக்கு. வேணா சார்கிட்ட சொல்லி ஒரு ஏசி போட்டுருவோமா? ம், போட்டுடலாம் மச்சான். ஆ, ஏசி கேட்குது உனக்கு? அதில் நிறங்கள் மங்குகில்ல கட்டாயம், கிணாவு கொண்டு கெட்டும் கொட்டாரம், அதில் மந்திரி நம்ம தன்ன ராஜாவும். ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക്, ഉച്ചിക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക്, ചെറി പൂത്താലും താമര കണക്ക്, ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക്. കഥങ്ങ കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം, കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം, വയറ്റ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം, വലയിൽ ഒതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം. കുരുവി കൂട്ടും പോലെ കൂട്ടിയല്ലോ മുക്കത്തുട്ട്, കുതിര പോലെ പാഞ്ഞു വേണ്ടതെല്ലാം പുല്ലിക്കെട്ട്, കയറു വിട്ട കാള ജീവിതമോ ചെല്ലിക്കെട്ട്, കണ്ണു മൂടിക്കെട്ടി ഉണ്ടാക്കുന്ന ഒന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ, കുതന്ത്രതന്ത്ര മന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ, കുതന്ത്രതന്ത്ര മന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ, കുതന്ത്രതന്ത്ര മന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ. தம்பி ரஞ்சித்தே, நைட்டு வந்துடுறா தம்பி, இடையே கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாண்டா, அனுப்பிச்சி விட்றேன் லைட்டாக தான். ஆ, சரியா? ஓகே சார். என்னடா சாப்பாடு உப்பு கம்மியாக இருக்கு, எப்படா சாப்பிட்றீங்க? நீ சபரி ஏதாச்சும் சொல்லேண்டா. ஆர்டர்லாம் வேண்டாம்டா, நாளைக்கு காலையில் ரஞ்சித்துக்கு பர்த்டே, நைட்டு கேக் வெட்டாங்க, அதில் பார்த்துக்கலாம். இல்லை கேக்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். பர்த்டேக்கு எல்லாம் கேக்கு வெட்டுறது தான்டா, நம்ம ஏதாச்சும் புதுசாக பண்ணுவோம்டா. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டைம் ஆச்சுன்னு அவன் ரெண்டு ஆளே இருக்கணும். இல்லடா, கோகுலன் கூப்பிட்டு வர போயிருக்கான். வருவாங்களா? ஏ மாமா, இங்கதான் இருக்கேன். இங்க எங்கயோ தெரியுது, இங்கதான் இருக்கேன். நீ என்ன ஒரு சின்ன வேலை எங்க சொல்றா? இந்த சபரி பையன் இருக்கா தெரியுமா, என்கிட்ட சவால் வருவான், இருக்குங்க, நாம என்ன சொல்றோம், நம்ம இல்லைன்னு சொல்றோம். ஆரம்பிக்கலாமா? இது வந்து என்னன்னா, நம்ம பேரிட்ட கம்யூனிகேட் பண்ணுறக்கு ஒரு கேம். இதை வச்சு நம்ம எந்த பேரிட்ட வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம். இது வந்து என்ன சிம்பிள் ரூல்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு நம்ம எல்லா நம்ம நாலு பேர்த்துல வரலுமே இந்த காயின் வச்சுக்கணும். அப்போது நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் போய் எல்லாமே ஆன்சர் பண்ணும். நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸில் வரும், ஆல்ஃபபெட்ஸ் இருந்தால் ஆல்ஃபபெட்ஸில் வரும். புரியுதா? ஆனால் இந்த இதில் முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் குட் பாய் சொல்லாமல் நம்ம யாருமே இந்த போகக்கூடாது. அப்படி போயிட்டோம் அந்த போய் இதே உங்களுக்கு இருக்கும். அதனால் பயமாக இருந்துச்சுன்னா கையை பிடிச்சிக்கோங்க, யார் இந்த சைடு போய். புரியுதாடா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா கோவில், இவன் எதோ சொல்றான், நீ பயமா இருக்குடா. நான் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா கேம் தான். இது பாரு, தலைக்கு மேக போட்டு இருக்காங்க. வரட்டும், விளையாடுவோம், வரட்டும் வரட்டும். அது கொஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியாம இருக்கு. சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டே மாமா, நம்ம நாலு பேர் தான்டா இருக்கோம், ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தா. அது எங்கிட்ட மாமா, அதே செத்து போன பொண்ணுடா. என்னடா சொல், என்ன வயசு இருக்கும்? வயசுக்கே போமா? வாட் இஸ் யுவர் ஏஜ்? நகர்தரா நகர்தரா டூ டூ. ட்வெண்ட்டிடா. 20 வயசுடா. ரொம்ப வயசு தானா? எப்படி செத்து போயிருக்கோம்? ரீசன் கேள்றா? கேட்கலாம் கேட்கலாம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் டெத்? அவ்வளோ மச்சான், அவ்வளோதான். ஏன் யூ ஆர் டெல்லி உதவியா தே மாமா, பயமா இருக்குடா. நான் போறேன்டா. அம்மா பேய் போச்சு போலடா, நல்லா வேற தப்பிச்சோம்டா.
ரஞ்சித்து உன் பின்னாடி எதுவும் உருவாக்குற சாகுதுரா. டேய் என்னடா பதிலே சொல்ல மாட்டீங்க. டேய் மாமா டேய் கோகுல டேய் மாமா எங்கடா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? டேய் முத்து சப்ரி டேய் பயமா இருக்குடா. டேய் என்னடா நேற்று கேம் விளாண்டதுக்கு எல்லாருக்குமே பயமா இருந்துச்சு, வேணும்னா இவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கான். இதான்டா நடக்காத மாதிரி இருக்கண்டா. சரி என்னென்ன புத்தி வேணாமாம்மா, நேற்று கேம் விளாடும்போது அவ்வளோ பயம் தான், இன்னைக்கு இவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கேன். நாயடா கேம் விளாட வந்த நீ வந்து அதை நம்மளாம் கேம் விளாண்டோம்ல, நீ நானே பூக்கள் முத்தெல்லாம் நான் வரல, நான் பிபி சார் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ராத்திரி போற எங்க கூட தான் இருந்தாங்க. சோ